தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி நடிச்ச பைரவா படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஓகே, இப்ப வரைக்கும் பைரவா படத்தை டிவியில பார்த்தா கூட நிறைய பேருக்கு தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக தளபதி இந்த படத்துல அவரோட ஒரிஜினல் ஹேர் ஸ்டைல வச்சு நடிக்காம விக் வச்சு நடிச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்விதான். சோ இந்த வீடியோல பைரவா படத்துல எதுக்காக தளபதி விக் வச்சு நடிச்சாரு அப்படிங்கறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த நியூஸ் ஆல்ரெடி எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க யோசிக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. இல்ல ப்ரோ, இந்த நியூஸ பத்தி நான் கேள்விப்படல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். 2017 டைரக்டர் பரதன் டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சு வெளியான படம் பைரவா. ஓகே, இந்த படம் துப்பாக்கி தெரி மெர்சல் மாதிரி பிளாக் பஸ்டர் மூவியா இல்லனாலும், பைரவா படம் தளபதியோட கெரியர்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஓகே, பைரவா படத்துல ஏன் தளபதி ஒரிஜினல் ஹேர் ஸ்டைல வச்சு நடிக்காம விக்கு வச்சு நடிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்கள் ஏகப்பட்ட பேத்துக்கு இந்த ஒரு கேள்வி இதுவரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதியோட ஒரிஜினல் ஹேர் ஸ்டைல நல்லா இருக்கும் போது விக்கு வச்சு கவுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய தளபதி ஃபேன்ஸ் இதுவரைக்கும் வருத்தப்படுறாங்க. ஓகே, தளபதி பாத்தீங்கன்னா தெரி படத்துக்கு அப்புறம் தான் பைரவா படத்துல வந்து நடிச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ தெரி படத்தோட கிளைமேக்ஸுக்காக பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி ஹேர் ஸ்டைல மாத்திருந்தார் அப்படிங்கறதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ தெரி படம் முடிஞ்ச கையோட பைரவா படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணனால தளபதிக்கு விக்கு வைக்க வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பைரவா படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, தளபதிக்கு வந்து விக்கு வைக்காம நடிச்சிருந்தாலே நல்லா தானே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கும் பைரவா படத்தோட கேமராமேன் சுகுமார் பதில் சொல்லிருக்காரு. அது என்ன அப்படின்னு, பைரவா படத்தோட இன்டர்வல் சீன்ல நம்ம தளபதி மாசா ஒரு டைலாக் பேசிட்டு ஹேர் ஸ்டைல விசிறி விடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், எல்லாருமே பார்த்திருப்போம். சோ அந்த ஒரு சீனுக்காகவே இந்த மாதிரியான ஒரு விக்க ரெடி பண்ணி தளபதிக்கு வச்சோம் பைரவா படத்துல அப்படிங்கிற மாதிரி பைரவா படத்தோட கேமராமேன் சுகுமார் வந்து சொல்லிருக்காரு. ஓகே, என்னதான் பைரவா படத்துல தளபதிக்கு விக்கு வச்சதுக்காக பல ரீசன் சொன்னாலும், தளபதி ஃபேன்ஸோட மனசு அதை ஏத்துக்க மறுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் சில தளபதி ஃபேன்ஸ் இதை விட நல்ல விகா வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் வருத்தப்படுறாங்க. ஓகே நண்பா, பைரவா படத்துல தளபதி விக்கு வச்சு நடிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.